நான் குழப்பமே இல்லாமல் ஒத்துக்கிட்ட படம் இது. சீரியஸாகவே டைரக்டர் சொன்ன கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒத்துக்கிட்டேன் நான். வழக்கமாக ஒவ்வொரு படத்துலேயும் ஹீரோ யார், நல்ல பல்காக பேமெண்ட் வருதா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை பார்த்தும் ஒத்துப்பேன். இது எதையுமே கேட்காம ஒத்துக்கிட்டேன். ஏன்னா படத்தை அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் இருந்தது. டைரக்டரை கேட்ட மாதிரி என்னையும் ஹார்மோன்னா என்ன டிஎன்ஏ தெரிஞ்சு நடிச்சியா இல்லை தெரியாமல் நடிச்சியான்னு கேட்காதீங்க. இப்போவே எனக்கு ஏதோ கண்ணாப்பினான்னு ஹார்மோன் சொல்லுறது மயக்க வர மாதிரி இருக்குது, எதுவும் கேட்டுறாதிக்க. சார் ஹார்மோன் மூவி மேக்கர் சார் சொல்கிறார், இது அஞ்சு பேர்கிட்டையும் அந்த ஹீரோயின் சிக்கி என்ன ஆகிறாங்க அப்படின்னு, இதை வச்சுட்டு நீங்கள் டோட்டலாக படத்தில் ஒரு அஞ்சு ரேப் சீன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. லவ் பண்ணுறோம், யாருக்கு பிக்கப் ஆச்சு யாருக்கு பேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டருக்கு ஏதோ சவுத் ஆப்ரிக்கா போகும்போது இந்த டிஎன்ஏ சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்ல இதை அடித்தளமாக வச்சு பண்ணலாமே ஒரு படம் சொன்னேன். ஒரு அறிவியல் காதல் கதை, அறிவியல்னோடனே அறிவியல் சயின்ஸ் மேக்ஸ்னு எதை யாராவது படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாமலாம் நினச்சிடாதீங்க. முகேஷ்னு ஒன்று அது மாதிரிலாம் இருக்காது. அந்த படம் கன்ஃபார்மாக ஒரு அட்டகாசமான ஒரு காதல் படமாக இருக்கும். ஃபுல் பேக்கேஜ், நல்ல சென்டிமெண்ட்ஸ், காமெடி, நல்ல பாட்டு எல்லாம் நிறைந்த ஒரு அருமையான படம் இது. இந்த படத்தில் எனக்கு இப்போ இந்த நீங்கள் பார்த்த சீன்ஸ் வந்து பத்து நாள் எடுத்ததாக அவர் சொன்னார். இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான அம்சங்கள் இந்த படத்தில் வச்சுருக்கார் டைரக்டர். ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்திருக்கிற டைரக்டர்னால ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் ஃபுல்லாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் படத்துக்குண்டான தரத்தோடு அவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு அவரோட இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணதில்ல, அவரோட குழந்தை ஒன்று, ரெண்டாவது குழந்தை ஒன்று இருக்குது, அது வளர்ந்துருச்சு. அவர் மனசில் இந்த படம் கருவாக இருக்கும்போது மேடத்தோட வயிற்றில் கருவாக இருந்தது. குழந்தை வளர்ந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, படம் இன்னும் வெளியில் வரல, அதுக்கான முயற்சிகள் இருக்கார். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமான படங்களுக்கு தமிழக மக்களும் சரி ஊடகங்களும் சரி ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவை தாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வித்தியாசமான படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியில் வர அத்தனை பேரும் இந்த படத்தில் இருக்கிற அஞ்சு குணாதிசயங்களில் நம்ம எந்த மாதிரி குணாதிசயம் அப்படின்றத யோசித்தாலே டைரக்டருக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எத்தனை சோதனைகள் சந்திச்சாருன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் எப்படி சார் இது எப்படி அடுத்து எப்படி சார் படத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். கவலைப்படாதீங்க சார், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எனக்கு சொல்லுவார். அவர்கிட்ட பிடிச்சது அவ்வளோ தன்னம்பிக்கை. இந்த படத்தில் அவர்கிட்ட நான் கற்றுண்ட விஷயம் அந்த தன்னம்பிக்கை தான். பல சோதனைகளை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் பிரம்மாண்டமாக தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு காத்திருந்து அடிக்கிறாரு. அவரோட வியூகங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவை தாங்க. பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி. என் பேர் ராஜீவ். இந்த படத்துலேருந்து ஒமேகான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒமேகா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ஸ்கூல் டேஸில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். டாம் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இது வரைக்கும் யாரும் எடுத்திருக்க முடியாத அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில போகும்போது நீங்கள் என்ன கேரக்டாக இருப்பீங்கன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ஊடக, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படம் எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லோருமே பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிச்சிருக்காரு. என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பட்ஜெட்குள்ளே தான் இந்த மூவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க. என்ன எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஐ வாஸ் கிரஷ்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ படம் போட்டு நாங்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்கோம். ஈவன் நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் குழந்தைய கேரி பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய கொடைக்கானல் ஷூட் போகும்போது நான் 11 டேஸ் எனக்கு சிசேரன் தான் பண்ணாங்க. ஸோ 11 டேஸ் நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் ஸ்பாட்டில் நின்று தான் எல்லாமே பண்ணினேன். ஸோ ஐ ஃபேஸ்ட் அ லாட். நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா என்னோடய படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வரும்போது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்தேன். பட் என்னோடய டீமில் வந்து எல்லோருமே வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. பட் தேட் டைம்
அந்த டைமில் கூட இவங்களை நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஏன்னா நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. பட் ஆனால் நாங்கள் எங்களெல்லாம் வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்திருக்க ஸ்டேஜ்லேயாவது அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ ஆர்கியூட் ஹாஃப் அ டே பண்ணினோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட எல்லாம் நான் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருவேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த வசதி இல்லை. அது அவங்க கிட்ட தான் சார் நீங்கள் கேட்கணும். ஐ வில் கிவ் த நம்பர். அவங்க ஹைதராபாத்லேருந்து வரணும் சார், ஏன்னா அவங்களுமே எங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய டீம் எல்லாருக்குமே தெரியும். எந்தளவுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோ அதையும் மேலே போய் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணியும் வந்து அவங்க இப்போயும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னா முதல் தடவை நான் படம் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்காமல் நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். பட் இப்போ எங்களுக்கு பப்ளிசிட்டிக்கு அவங்க வரலைன்னா வருத்தப்படக்கூடிய செயல் தான். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து எல்லோரும் வேணும், ஏன்னா எனக்காக அவங்களும் நடிச்சிருக்காங்க, எல்லோருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நம்மளை பியாண்ட் தட் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குரிய என்னவோ நான் கண்டிப்பாக செய்யணும் சார், இல்லைனா நான் வந்து ஐ எம் அ மேட். கமிட் பண்ணியிருக்கோம் சார், அதான் நான் சொல்கிறேன். அதாவது என்னோடய படம் வந்து இந்த பிரச்சனைனால தான் இப்படி இந்த படம் இன்றைக்கி இருக்குது, அந்த படத்தின் பிரச்சனைனால தான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் என் படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் இந்த டைமில் அவங்க கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயல் தான். ஆமாம், அக்கமடேஷன் சார் மேடம், அதாவது ஹோட்டல் அக்கமடேஷனுங்கிறது எல்லோரும் பண்ணுறது தான். பட் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு தான் போட்டு கொடுக்கணும், அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களோட இதுகளை வந்து நாங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ எனிவே என்னுடைய சந்தோஷம் என்னென்னா படம் நல்லபடியாக வந்திருக்கு, மற்ற எல்லாருமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வராதது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மைனஸ், எனக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டோரி தான் ஹீரோ. ஸோ எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்து தான் இதை வந்து தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இல்லை. எதுக்கு சார் பயப்படணும், நடிக்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தானே ப்ரமோஷன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து எங்களுக்கு ப்ரமோ, நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தயாரிப்பாளர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு யாரும் இது பண்ணுறது இல்லையே. ஹீரோயினை தானே கூப்பிடுறீங்க பெரிய பெரிய படத்துக்கு இல்லையா? கண்டிப்பா. படங்களை பற்றி எனக்கு தெரியாது, பட் என்னோட படங்களோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இப்போ சான்ஸ் கேட்டு வரும்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டாக நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே தான், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சேலரி அப்படிங்கிறது அவங்களோட டிபெண்டன்ஸ், எங்களால் பாசிபிலிட்டி எதுவோ நாங்கள் பண்ணுறோம், அவங்க பாசிபிலிட்டி எதுவோ அது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போது ப்ரமோஷனுக்கு அவங்க ஏன் வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க படம் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன என்ன என்னோடய படத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் வந்து அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சேலரியை வந்து கொடுங்க, த யூ கிவ் மி அ செக், ஒன்ஸ் அது வரட்டும் தென் ஐ இல் சைன், ஐ இல் கம் அண்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது எங் புரியல சார். ஆமாம், சார் ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க கேட்குறது இல்லையே, பாதி ஷூட்டிங் முடிஞ்சோடனே தானே கேட்குறாங்க.
முடிஞ்ச உடனே தான் அவங்க கேட்குறாங்க எனக்கு வந்து வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனிவே சி சார், அதாவது இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஊதியம் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடப்பட சூழ்நிலை தான். ஒருவேளை தெரியல சார், இது வந்து கண்டிப்பாக யூனியனில் வந்து இப்போ நானே இதை வந்து முன் வந்து பேசலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இப்போது நாங்கள் பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக லீகலாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பணங்களை அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வளர்ச்சி, எங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையத்தில் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப்டர் தீபாவளி வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ். எல்லாம் பார்த்துட்டீங்க, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார் முடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. எப்படிங்க? ஆ ஆ 5 மினிட்ஸ் சார். ஆ ஓ 10 டேஸ் பண்ணோம். ஆ செம்மொழி பூங்கா தான். இல்லை அதில் அந்த எக்ஸ்ப்ரெசிவ் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரே எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட்டை பிளான் பண்ணணும். நான் கட் பண்ணி போகும்போது அந்த எக்ஸ்பிரஸ் மாறும்போது அந்த இன்டென்சிட்டி இருக்காது, அதனால் வந்து ஒரே ஷார்ட்டை பிளான் பண்ணேன். ஆ ம் ஆமாம். இல்லை இப்போ நம்ம மனிதர்களோட குணாதிசயம் வந்து 5 இதில் தான் அடக்கும். அது வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட மத ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இந்த 5 இதுக்குள்ளே தான் வந்து அடக்கும். இது இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ அதுக்காக தான் இந்த 5 குணாதிசயங்கள் வந்து எல்லாருமே நம்ம எல்லாமே சொசைட்டியில் வந்து 5 குணாதிசயங்களும் தான் இருக்கும். பொண்ணு வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது நீங்களே பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன குணாதிசயம் என்ன. காதல்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்க விஷயந்தான். அது எந்த நேரத்தில் எப்படி வெளிப்பாடுன்றது என்ன, அதான் அந்த கதையே. இல்லை இல்லை அப்படி இல்லை. இது நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அல்ஃபாவோட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 கேரக்டரும் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கதையை. அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சூழ்நிலைன்றது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கு. நானும் சொல்லலை, சயின்ஸ்லேயே சரி எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. ஆ இப்போ நான் பார்க்குறதுல வந்து ஆல்ஃபா அப்படின்ற கேரக்டர் வந்து கிடையாது, மற்ற எல்லா கேரக்டரும் இருக்காங்க. பீட்டா, காமா, டெல்டா, ஒமேகா எல்லாமே இருக்காங்க. மனிதனுக்கு வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை இருக்கும்போது யார் என்ன, ஏன்னா எல்லாருமே ஆல்ஃபாவை ஃபீல் பண்ணிக்கலாம், பட் ரியாலிட்டின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க என்னென்ன. ஆமாம் 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 ஆமாம். ஒரே நிமிஷம், அதை நான் ப்ரொடியூசர் பேசுவாங்க. சண்முக பிரியா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹார்மோன்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம்லேருந்து எப்படி வருதோ அது நம்மளோட பாடியில் வந்து எல்லா கெமிஸ்ட்ரி இருக்கிறதான் வந்து டிஎன்ஏ.
இப்போ ஹார்மோன் வேற ஹார்மோன் வந்து எப்படின்னா வந்து ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்ன்றது வந்து அது வேற டிஎன்ஏ மூலக்கூறு வேற. ஆமாம் இல்லை இது ஹார்மோன் சொல்ற விஷயம் கிடையாது. டிஎன்ஏ அப்படின்றது வந்து ஒவ்வொரு இல்லை நான் பேசுகிற இது வந்து டிஎன்ஏ பற்றி பேசுகிறோம். இது ஓகே இல்லை ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்றது வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் அப்படின்றது ஒரு முக்கியமான சூழ்நிலை. அதாவது சூழ்நிலை அப்படின்றதான் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஹார்மோன் அப்படின்றது வந்து ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அவனோட பாடியில் வந்து அவன் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறான் அப்படின்றதான் ஹார்மோன் சேஞ்ச் சொல்கிறாங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்றது எப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த கேரக்டர் இருக்கும். அவன் சூழ்நிலையால் மட்டும் அதை வந்து அந்த டைம் வரும்போது அதை வெளிப்படுத்துவான். அதை தான் நம்ம இங்கே பேசுகிறோம். எப்படி தப்பா மாறாது. பேசிக் டிஎன்ஏ வந்து நெவர் சேஞ்ச். அதுதான் சொல்கிறேன் என்விரான்மெண்ட் ஏன் அங்கே வருது அப்படின்னா வந்து அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் எப்பவுமே சப்ரஸ் ஆகும். இப்போ இங்கே இருக்க பீட்டாவும் அமெரிக்காவில் இருக்க பீட்டாவும் கேரக்டர் ஒன்று தான். ஆனால் அவனோட சூழ்நிலைக்கு அவன் பர்கர் சாப்பிடும், நம்ம இங்கே ரைஸ் சாப்பிட்றோம். இதுதான் சூழ்நிலை. எனது முதல் மதிய வணக்கங்கள். இந்த டிஎன்ஏ பற்றி இயக்குனர் ராஜா அவர்கள் வந்து என்கிட்ட முதல் முதல்ல சொன்னாங்க. சொன்னப்போ இது வித்தியாசமான ஒரு கதையாக இருந்தது. அவர் நிறைய இதை பற்றி படித்து இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த கதையை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும், மனிதர்கள் இத்தனை நிறங்களா, அது ஐந்து வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களிடம் சிக்கி அந்த பெண் எப்படி அவர்களிடம் இருந்து தப்பிக்கிறாள் என்ற ரெண்டு விதமாக கதையை பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எவ்வளவோ கதைகள் வருது போகுது, பழைய மாவே அரைச்சரைச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயம் நீங்கள் எல்லோரும், அதாவது உங்களுடைய சப்போர்ட்டில் மக்கள் அனைவரும் வந்து தியேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இங்கே வந்த அனைத்து நல்ல மக்களுக்கும் எங்களுடைய பெரிய வணக்கம், பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை, நல்ல நேரத்தை இதுக்காக செலவு பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த ஊடகங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்ன டாக்டரா, நீங்கள் எதாவது எம்பிபிஎஸ் படிச்சிங்களா இல்லை எம்டி படிச்சிங்களா? இதுக்கு படம் எடுக்கிறதுக்கு எம்டியோ இல்லை எம்பிபிஎஸ் படிக்கணும் அவசியமே இல்லை, மனசு தான் வேணும். உதவி பண்ணுறதுக்கு அதே மாதிரி பேக்கெட் பெருசாகணும் அவசியமே இல்லை, மனசு பெருசாக இருந்தால் போதும். இந்த மனப்பக்குவம் எப்போதும் நமக்கு இல்லை. ஒரு விஷயம் அப்படி தேல் கொட்டினா தான் தேல், அது கொட்டலாம் தேலே கிடையாது, அது குணாதிசயம் அப்படி தான் இருக்கும். ஒரு ஒரு கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இங்கேருந்து பெசன் நகர் போய் பார்ப்போம், போக முடியாது, யோசித்து பாருங்கள். ஒரு பொண்ணு உண்மையிலே கண்ணு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கண் இல்லாமல் நடிக்கணும், இந்த உணர்வு எப்படி கொடுக்க முடியும்? டச் அண்ட் ஃபீல். ஒரு லவ் எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு லவ் எப்படி இருக்கும், கலர் எப்படி இருக்கும், ஒரு ஒரு பிளைண்ட்ஸ் விஷுவலி சேலஞ்சு குழந்தைக்கு கனவு வருமா, கனவுல எந்த கேரக்டரை நினச்சி பார்க்க முடியும், லவ் எப்படி இருக்கும், இத்தனை கேள்விகள் இருக்குது. மண்ணுக்கு போகிற கண், நம்ம உதவி பண்ணுறதுக்கு ஆயிரம் யோசிக்கணும். செத்த பிறகு அது வெறும் ஜடம். அந்த கண்ணை நோடுறதுக்கு அப்பா கண்ணிலாம் போகக்கூடாது ஐயா, அப்பா கண்ணிலாம் போனால் நல்லா இருக்காது, முகம் அசிங்கமாகிடும், இத்தனை யோசனை யோசிப்போம். ஒரு கண்ணை கொடுக்கறதுக்கு, செத்த பிறகு ஒரு கண்ணை கொடுக்கறதுக்கு இத்தனை கேள்விகள் இருக்குது நம்மக்கிட்ட. மண்ணுக்கு போய் மக்கப்போகுது. இந்த படத்தில் அந்த விஷயங்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கண்ணோட வேல்யூ என்ன, கண் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ஒரு கேமரா விஷுவலாக நம்மளை கேப்சர் பண்ணதோ ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயங்கள். இந்த ஹால்பா, ஒமேகா, காமா, பீட்டா, டெல்டா, இந்த கேரக்டர் எல்லாமே என்னென்னா ரிசர்ச். இந்த ரிசர்ச்னு சொல்கிறத விட நம்மளோட குணம் எப்படி இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு முகத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும், மாஸ்க் அப்படி ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். கோவம் வந்தால் ஒரு மாஸ்க் இருக்கும், சிரிச்சா வேறு மாஸ்க் இருக்கும்,
யாராவது பிடிச்சா ஒரு வேறு மாதிரி மாஸ்க் மாட்டிப்போம். நம்ம மாஸ்க்கு அடிக்கடி மாற்றிட்டே இருக்கும். ஒரே ஒரு உருவம், ஒரே ஒரு உயிர் தான், ஆனால் 1000 மாஸ்க் மாற்றிக்கிட்டே இருக்கும், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இது எந்த டிஎன்ஏ எந்த இந்த ஹார்மோனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஹார்மோன் என்பது உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயங்கள். அது இது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசம் அழகாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைரக்டர் சார் ராஜா சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். சமுதாயத்தில் நல்ல படங்கள் வந்து ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரில் வேலை பார்க்குறோம். சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கண்ணு முன்னா சிஸ்டம், கண்ணு முன்னாடி சிஸ்டம் போகுது. கால் சென்டர் பார்த்தா எப்போதான் ஃபோன் அடித்த மாதிரி ஃபீல் இருக்குது. இதில் வேறு வீட்டில் வர பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். கல்யாணம் அவங்களுக்கு எப்பவும் பொண்டாட்டி திட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் காதுகூட. இத்தனை விஷயங்கள் நடுவுலையும் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு 1000 தடைகள் இருக்குது. இதை தாண்டியும் ராஜா சார் எடுத்ததற்கு இந்த மான ப்ரொடக்ஷன்ஸ் பிரியா மேடமுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இதெல்லாம் ஏன்னா நிறைய ஃபில்டர் பண்ணாங்க. இதுக்கு மனசாலும் சரி பணத்தாலும் சரி நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வந்து இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது மீடியா ஆகிய நீங்கள், இந்த பத்திரிகை நிறுவனத்தில் அவங்க தான் எல்லாருமே வீட்டுக்கு போய் கொண்டு சேர்க்க முடியும். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் வந்து பெருசாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெரிய சப்போர்ட்டே நீங்கள் தான். இந்த படத்தை பெருசாக கொண்டு போகிறது நீங்கள் தான்.